வணக்கம். நான் டாக்டர் புவனேஸ்வரி, மெடிக்கல் டைரக்டர், ஜிபிஆர் ஃபர்டிலிட்டி சென்டர், ஜிபிஆர் கருத்தரிப்பு மையம், முகப்பேர் சென்னை. இன்னைக்கு வந்து நம்ம வந்து டியூபர்க்குலோசிஸும் இன்ஃபர்டிலிட்டி எப்படி இன்டர்லிங்க்டு, அதனால் என்னெல்லாம் சைட் எஃபெக்ட்ஸ் இருக்குது, அது ஏதாவது ரீசன் இருக்கா இல்லை அப்படின்னு நிறைய பேருக்கு டவுட் இருக்குது. சின்ன வயசில் ஏதாவது டிபி வந்திருக்கலாம், இல்லைனா லாங் டைம் வந்து காஃப் இருந்துகிட்டே இருந்திருக்கலாம், டாக்டருக்கு அடிக்கடி போயிருந்துருப்பாங்க, அதுக்கப்புறம் வந்து அதை பற்றி மறந்துருப்பாங்க. ஒரு சில பேர் மருந்து வந்து 6 மாதம் 9 மாதம் எடுத்திருப்பாங்க, பட் அவங்க பேரண்ட்ஸ் அவங்ககிட்ட கிளியராக சொல்லியிருக்க மாட்டாங்க, அது ஞாபகம் இருக்காது. இந்த மாதிரியான விஷயங்கள் இருக்கும்போது அவங்களுக்கு வந்து சின்ன வயசில் டியூபர்க்குலோசிஸ் இருந்திருக்கலாம், பட் அது வந்து அதனால் ஏதாவது ப்ராப்ளம் வருமா அப்படின்றது நிறைய பேருக்கு டவுட் இருந்துகிட்டே இருக்கும். கண்டிப்பாக டியூபர்க்குலோசிஸில் வந்து லாங் டேர்ம் காம்ப்ளிகேஷன்ஸும் இருக்குது, ஷார்ட் டேர்ம் காம்ப்ளிகேஷன்ஸும் இருக்குது. டியூபர்க்குலோசிஸ்ங்கிறது வந்து அந்த டியூபர்க்குல் பேசிலை அப்படிங்கிறது வந்து மற்றவங்ககிட்டேருந்து நமக்கு ஸ்ப்ரெட் ஆகிறது தான். நம்ம இந்தியாவில் பார்த்திங்கன்னா பரவலாக டியூபர்க்குலோசிஸ் இருக்கிறது, அது வந்து நம்ம லங்ஸை வந்து சுவாசிக்கும் போது உள்ளே போயிடுது, லங்ஸ் வந்து அதுக்காக ஃபைட் பண்ணி நமக்கு இன்ஃபெக்ஷன் இல்லாமல் நம்ம உடம்புல வந்து எதிர்ப்பு சக்தி உண்டாக்குது. பட் ஒரு சிலருக்கு அந்த எதிர்ப்பு சக்தி கம்மியாக இருக்கிறதுனால என்னது, அது வந்து பிளட் வழியே உள்ளே வந்து ஸ்ப்ரெட் ஆகிட்டு மற்ற ஸ்ட்ரக்சர்ஸ்க்கு போகுது. இல்லை முக்கியமாக பார்க்கணும்னு சொன்னோன்னா கர்ப்பப்பை சுற்றி இருக்கிற பகுதிகளும் அதே மாதிரி டியூப் வந்து மிக முக்கியமாக அஃபெக்ட் ஆகிடுது. சில பேருக்கு கர்ப்பப்பையோட உள்ள எண்டோமெட்ரியம் அப்படின்னு சொல்கிற அந்த பகுதியும் ரொம்ப அதிகமாக அஃபெக்ட் ஆகிடுது. ஸோ இதனால் பின்னாடி வந்து குழந்தை பேரின்மைக்கு முக்கியமான காரணமாக ஆகிடுது. அதே மாதிரி ஒரு சில பேருக்கு வந்து அப்டோமன் வந்து வயிற்று வலிச்சு வந்துகிட்டே இருக்கும், டாக்டர்கிட்ட போய் ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டே இருப்பாங்க, அடிக்கடி அப்டோமன் பெயின் வந்து ஸ்கேன் பண்ணும்போது தெரியவே தெரியாது. அதுக்கப்புறம் வந்து பின்னாடி ப்ரெக்னென்சி ஆகலன்னு பார்க்கும்போது தான் நிறைய பேருக்கு வந்து இந்த டியூபர்க்குலோசிஸோட லாங் டேர்ம் அந்த காம்ப்ளிகேஷன்ஸ் தெரியும். அது என்னெல்லாம் இருக்கும்னு பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு வந்து டியூப் பிளாக்காக இருக்கும். ஸோ டியூப் பிளாக் வந்து ஒரு முக்கியமான காரணம் இன்ஃபர்டிலிட்டியில். ஸோ டியூபல் வந்து உள்ளே பிளாக்காக இருக்கலாம், இல்லைனா வெளிப்புறம் வந்து டியூப் ஃபுல்லாக எல்லாமே ஒட்டி இருக்கலாம், குடல் மற்ற எல்லா ஸ்ட்ரக்சர்ஸும் வந்து அது வந்து வயிற்றில் இருக்கிற மற்ற ஆர்கன்ஸ் எல்லாம் வந்து அந்த டியூபோட ஒட்டி இருக்கும். டியூப் வந்து வீங்கி இருக்கும், ஹைட்ரோசால்கின்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில பேர் டியூப் ரொம்ப பெருசாக வீங்கி இருக்கும், வீங்கி அடைச்சிட்ருக்கும், அதுக்குள்ளே நீர் கொத்துக்கும், இல்லைன்னா பஸ் கூட ஃபார்ம் ஆகிருக்கும், அந்த மாதிரி இருக்கும். ஒரு சில பேருக்கு யூட்ரஸ்குள்ளே ப்ளஸ் அப்பயே இருக்காது, யூட்ரஸோட உள்வாகம் ஃபுல்லாகவே அஃபெக்ட் ஆகிட்டு அவங்களுக்கு மாதவிடாய் காலத்தில் வந்து பீரியட்ஸே வராது, அதாவது ப்ளீடிங்கே வராமல் கம்மியாக இருக்கும். நிறைய பேர் ப்ளீடிங்கே வரலன்னு சொல்லுவாங்க, கொஞ்ச நாளுக்கு அப்புறம் சுத்தமாக ப்ளீடிங் வராமல் போயிடும், கம்ப்ளீட்டாக ஆப்சென்ட் ஆகிடும். ஆனால் அவங்களுக்கு மந்த்லி எக்கு வரும், எல்லாமே வந்துட்டுருக்கும், ஆனால் வெளியில் வர ப்ளீடிங் ரத்தப்போக்கு மட்டும் வராமல் போயிடும். ஸோ அந்த மாதிரியான சுச்சுவேஷனில் நம்ம போய் பயாப்ஸ் எடுத்து பார்க்கும்போது டியூபர்குலோசிஸ் இருக்கிறது தெரியும். ஒரு சில பேருக்கு ஆல்ரெடி ட்ரீட் பண்ணியிருந்தாங்கன்னா அதனால் ஏற்படுற சைடு எஃபெக்ட்ஸ்லாம் இது எல்லாமே நிறைய பேருக்கு அந்த காம்ப்ளிகேஷன்ஸ் இருக்கும், அது வந்து அது ஒரு காரணம். ஒரு சில பேருக்கு அக்யூட்டாக அப்போ தான் வந்திருப்பாங்க, குழந்தை இல்லைன்னு அந்த குழந்தை பெருமைக்காக ட்ரீட்மெண்ட் வந்திருப்பாங்க, அப்போ டயக்னோஸ் பண்ணும்போது தான் நமக்கு தெரியும் டியூபர்குலோசிஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஒன்ஸ் நம்ம டயக்னோசிஸ் பண்ணோன்னா அது ஹிஸ்டோஸ்கோப்பியாவோ லேப்ரோஸ்கோப்பியோ பண்ணும்போது அந்த வந்து டிஷ்யூ பயாப்ஸ் எடுத்து அனுப்பி டயக்னோசிஸ் இருந்ததுன்னா வி ஹேவ் டு ட்ரீட், அதாவது 6 மாதமோ இல்லை 9 மாதமோ அந்த டிபிக்கான ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும். பட் டயக்னோசிஸ் இல்லாமல் நிறைய பிளேஸில் வந்து பேஷண்ட்ஸ் வந்து ஒரு டியூப் பிளாக் இருந்தாலே வந்து டியூபர்குலோசிஸ் தான் அப்படின்னு எந்த டெஸ்ட்டுமே எவிடன்ஸ் இல்லாமல் மருந்து வந்து எம்பரிக்கலாக எடுக்கிறாங்க. இது மாதிரி டியூபர்குலோசிஸ்னால வந்து நிறைய மெடிசன்ஸ் வந்து தேவையில்லாமல் எடுக்கிறதுனால என்ன ஆகிடும்னா லிவர் அஃபெக்ட் ஆகிட்டு நிறைய பேர் வந்து ஃப்ரான்ஸ் ஜாண்டிஸோடய வரதை நான் பார்த்துருக்கேன். அந்த மாதிரிலாம் வந்து தேவையில்லாமல் மெடிசன் எடுக்க முடியாது, அன்லெஸ் ப்ரூவன் அதர்வைஸ் நம்ம வந்து அந்த எம்பிரிக்கலை அந்த ட்ரீட்மெண்ட்டை எடுக்க முடியாது டியூபர்குலோசிஸை பொறுத்த வரைக்கும். ஸோ கன்ஃபார்ம்டாக லங் காம்ப்ளிகேஷன்ஸ் இல்லாமல் இருக்கான்னு பார்த்துக்கணும் எந்த அனஸ்தீசியா கொடுக்கணுனாலும். அந்த ட்ரீட்மெண்ட் வைஸ் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து யூட்ரஸ் வந்து ப்ரைம் பண்ணி ஈஸ்ட்ரஜன்கிற மெடிசனை கொடுத்து நம்ம அதை டெவலப் பண்ணலாம். ஹிஸ்டோஸ்கோபிக்காக போயிட்டு உள்ள ஏதோ ஒட்டி இருந்ததுன்னா அதெல்லாம் ரிலீஸ் பண்ணிவிட்டு யூட்ரஸ் வந்து ப்ளட் சப்ளை வர வைக்க முடியும். இந்த மாதிரி நிறைய பேர் ட்ரீட் பண்ணி இன்னைக்கு கன்சீவாக டெலிவரி ஆயிருக்காங்க. ஸோ அதனால் அந்த மாதிரி பண்ணலாம். அந்த டியூப் பிளாக் இருக்கவங்களுக்கு டியூப் பிளாக் எடுக்க ரிமூவ் பண்ணலாம், பட் டியூபே டேமேஜ் ஆகுதுன்னா அதுக்கு ஒன்றும் பண்ண முடியாது. அட்லீஸ்ட் டியூப் வீங் இருந்து ஹைட்ரோசாமிக்ஸ் இருந்தால் லேப்ரோஸ்கோபி மூலமாக அந்த ஹைட்ரோசாமிக் டியூபை ரிமூவ் பண்ணுறது நல்லது, ஏன்னா அப்போ தான் ஐவிஎஃப்ல வந்து சக்ஸஸ் வரும். ஒருவேளை ரெண்டு டியூபே டேமேஜாக இருந்தால் ஆப்ஷன் வந்து ஐவிஎஃப் தான், ஐவிஎஃப் பண்ணுறதுல தப்பில்லை, பட் ஐவிஎஃப்ல நல்லா சக்ஸஸ் வரும். ஸோ ஐவிஎஃப் வந்து ஒரு ஆப்ஷன் இருக்கும். இன்கேஸ் எல்லாமே டேமேஜாக இருக்குது, டியூப் எல்லாமே ரிமூவ் பண்ணியிருக்கோம், யூட்ரஸ்லேயும் ப்ளஸ் ஃப்ளேவரில் ஃபுல்லாகவே ஆஷர்மேன் சிண்ட்ரோம் அப்படின்னு சொல்லுவோம், அந்த மாதிரினா யூட்ரஸ் மொத்தமே ரத்த ஓட்டம் இல்லாமல் எல்லாமே மூடி இருக்கும், அவங்களுக்கு ஹிஸ்டோஸ்கோபி பண்ணி கூட வந்து சக்ஸஸ்ஃபுல் ஆகலைன்னா
அவங்களுக்கு சரகேட் அப்படிங்கிற அந்த ஆப்ஷன் தான் இருக்கு. ஸோ இந்த மாதிரி பலவேறுபட்ட ட்ரீட்மெண்ட் இருக்கு. அதனால ப்ரிவென்ஷன் வந்து ரொம்ப முக்கியம். ஏன்னா இனிஷியல் டேஸே அந்த மாதிரி சிம்டம்ஸோ சயின்ஸோ இருந்தால் முன்னாடியே பார்த்து ட்ரீட் பண்ணிக்கிறது நல்லது. ஒரு சில பேருக்கு ஏர்லியாகவே டயக்னோஸ் பண்ணி ட்ரீட் பண்ணணும், அதோட காம்ப்ளிகேஷன்ஸ் இல்லாமல் ப்ரிவெண்ட் பண்ண முடியும். பட் ஒன்ஸ் அது ஹிஸ்ட்ரி இருக்கன்னா கண்டிப்பாக அதை பேஸ் பண்ணி எவாலுவேட் பண்ணிக்கிறது நல்லது. நன்றி, வணக்கம்.